பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உலகக்கோப்பை T20 தொடரில் தங்களது ஓய்வை அறிவித்தனர். நடப்பு ICC T20 உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த போட்டியில் 76 ரன்கள் எடுத்த விராட் கோலி ஆட்டநாயகன் விருதை வென்றார். அப்போது இதுவே தனது கடைசி சர்வதேச T20 போட்டி என அவர் அறிவித்தார். இதைத்தான் சாதிக்க வேண்டும் என தான் விரும்பியதாகவும் இந்திய அணிக்காக தான் விளையாடிய கடைசி T20 போட்டி இதுதான் என்றும் கோலி தெரிவித்தார். அடுத்த தலைமுறை கிரிக்கெட் வீரர்களுக்கான நேரம் இது என்றும் அவர்கள் T20 ஆட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்த கோலி, இந்த நாள் அற்புதமான நாள் என்றும் தான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். 2010 முதல் இந்திய அணிக்காக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் விளையாடி வந்த கோலி இதுவரை 125 போட்டிகளில் விளையாடியுள்ளார். மொத்தம் 4188 ரன்கள் எடுத்த கோலி 38 அரை சதங்கள் மற்றும் ஒரு சதத்தை விளாசியுள்ளார். விராட் கோலி ஓய்வு முடிவை அறிவித்த சில மணி நேரத்தில் ரோஹித் சர்மாவும் தனது ஓய்வு முடிவை அறிவித்தார். உலகக்கோப்பை T20 தொடரில் இதுவே என்னுடைய இறுதி போட்டி என்றும் ஓய்வு பெற இதனை விட மிகச்சிறந்த தருணம் இல்லை என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். T20 போட்டிகளில் ரோஹித் 159 போட்டிகளில் விளையாடி 4231 ரன்களை சேர்த்திருக்கிறார். இவற்றில் 5 சதம் மற்றும் 32 அரை சதங்களும் அடங்கும். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தொடர்ந்து விளையாடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.